நம்ம சோனி ப்ரொடக்ஷன் ஸ்பைடர்மேனோட வில்லனுக்காகவே ஒரு தனி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸில் முதல் படமாக வேணம் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த படமாக மார்பிஎஸ் படம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடு இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வேணம் படத்தை பற்றி பார்த்து போகிறோம். நம்ம 19th ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் 3 இந்த வேணத்தை காட்டியிருப்பாங்க. அந்த வேணத்தை வச்சு ஒரு முழு ஸ்டோரியாக இந்த மூவியை கொடுத்துருப்பாங்க. அந்த வேணம் எங்கேருந்து வந்துச்சு, அதனால் என்னென்ன செய்ய முடியும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எதிர்காலத்தில் வரப்போகிற மார்வல் படங்களில் நம்ம வேணமையும் ஸ்பைடர்மேனையும் சண்டை போட வைக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இந்த படமே அதுக்காக எடுத்தது தான். வெனம் தான் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பெஸ்ட்டான வில்லன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த படத்தோட பார்ட் 2 ஒரு படம் ரிலீஸ் ஆக போது, வெனம் லெட்ஸ் ரிவெஞ்ச் ஆஃப் த கார்கேஜ்னு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை தொடர்ந்து அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. வெனமோட அந்த படத்தில் கார்னேஜ் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. வெனமோட பையன் தான் அந்த கார்னேஜ் கேரக்டரு. அந்த கேரக்டரும் நம்ம வெனமும் சண்டை போட்டுக்கிட்டு எப்படி இந்த நம்ம வெனம் அந்த கேரக்டர் தப்பிக்கிறாங்க தான் இந்த படத்தில் சொல்ல போகிறாங்க. அந்த படத்தில் போஸ்ட் கிரெடிட் இந்த சீனில் அந்த கார்கேஜ் இருக்கிற அந்த யார் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கோ அந்த ஆளையும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த சீனில் நம்ம வெனம் படம் இன்னொரு யூனிவர்ஸில் நடக்கவே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர்மேனுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் கூட அந்த படத்தில் இருக்கிறது. இந்த எல்லாத்தையும் மல்டிவர்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் சேர்க்க போகிறாங்க. மல்டிவர்ஸ் என்னங்கிறத ஒரு வேறு வீடியோவில் உங்களுக்காக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து நம்ம மார்பிஎஸ் பற்றி பார்க்கலாம். மார்பிஎஸ் கேரக்டருங்கிறது ஒரு வேம்பயர் கேரக்டரு. நம்ம ஹீரோ எப்படி மார்பிஎஸாக மாறினார், மார்பிஎஸ் ஆனதுக்கப்புறம் அவர் என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறாரு சொல்கிறது தான் இந்த படம். இந்த படமும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி தான். இந்த படத்தை போன வருஷமே எடுத்து முடிச்சிட்டாங்க. பிளாக் ஹீரோவுக்கு முன்னாடியே இந்த மூவியை எடுத்து முடிச்சிட்டாங்க. கொரோனாவால் இந்த மூவி ரிலீஸ் டேட் தள்ளி போயிடுச்சு. இந்த படம் ஒரு ஹாரர் படம் நம்ம வெனம் மாரி. இந்த படத்துலையும் நிறைய வயலன்ஸான சீன்ஸ்லாம் வரும். மார்பிஎஸும் நம்ம வெனம் மாரி தான். அதுவும் வெனம் வேற ஆள், நம்ம ஹீரோ எடி பிராக்கையும் வேளாரு. அதேமாரி இந்த படத்தில் மார்பிஎஸ் டிராக்குலாங்கிறதும் வேற ஆள் தான். நம்ம ஹீரோ டிராக்குலாவாக மாறும்போது அவராக இருக்க மாட்டார், இன்னொருத்த வரதான் மாறிடுவார் நம்ம ஹல்க்கு மாதிரி. இப்போது நம்ம மார்பிஎஸோட கதையை பற்றி பார்த்துலாம். நம்ம ஹீரோ ஒரு டாக்டராக இருப்பார். அவர் எல்லா பேருக்கும் உதவி செஞ்சிட்ருப்பார். அவருக்கு ஒரு கொடுமையான நோய் வந்துடும். அந்த நோயாக கொஞ்சம் கொஞ்சம் சுற்றிட்டுருப்பார். அவரோட ஒரு நோயை விரட்டணும்னா அவரோட உடம்பில் பேட்டான டிராக்குலா பேட்டோட ரத்தம் கலக்கணும். அப்படி கலந்ததால் அவர் ரத்த கட்டறையாக மாறிடுவார். நம்ம ஹீரோ ரத்தம் குடித்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி நம்ம ஹீரோ தப்பிக்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் நம்ம ஸ்பைடர்மேன் படத்தோட ஃபஸ்ட்டு வில்லனை காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்பைடர்மேன் படம் டைரக்டாக கனெக்ட் ஆகிறது இந்த சீனை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மார்பிஎஸ் படத்தோட கலெக்டரும் வெனம் படத்தோட கலெக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் ரெண்டுமே ஒரே யூனிவர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ காய்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.